நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு ஒவ்வொரு பாடம் வாரியாக படிக்க வேண்டிய டாபிக் நமது குழுவின் சார்பாக தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய வினாக்கள் எத்தனை, ஸோ அதனையும் அதுல எந்தெந்த பகுதியை நம்ம படிக்கணும்ங்கிறதையும் நம்ம நினைச்சு அப்புறம் பார்க்க போறோம். நண்பர்களே, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜில் இணைந்து கொள்ள 167 தேர்விற்கான பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும், தமிழாக இருக்கட்டும், தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷுக்கு அடுத்து மேக்ஸு, அடுத்து சயின்ஸு, அடுத்து சோசியல், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஷின் பேங்க்கும் நம்ம நினைச்சிரோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு அதோட ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வையும் கொஷின் பேங்கையும் நம்ம ஃப்ரீயாகவே நினைச்சிச்சிரோம் கொடுத்துறோம். ஆகவே ஸ்டடி மெட்டீரியல் தேவை என்றாலும் சரி, தேர்வுகள் தேவை என்றாலும் சரி, ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நமது சுபிக்குழுவின் சார்பாக தேர்வுகளானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 100% பணி உத்தரவாதத்துடன் இந்த தேர்வானது உங்களுக்கு வழிமுறைப்படுத்தப்படுகிறது. ஆகவே வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த தேர்வை குறித்த அப்டேட்டு சமீபத்திய செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம், மே மாதத்திற்குள் சரிங்களா, 2023க்குள் இந்த தேர்விற்கான அறிவிப்பானது வெளிவந்துரும்ங்கிறது தான் டிஆர்பியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தி. மேக்சிமம் இந்த மாதம் ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே நம்மளுக்கு பிஇஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது நம்ம தமிழில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதே மாதிரி ஜிகே, சைக்காலஜி சரிங்களா. ஸோ இதில் நான் கியூஏல சொல்ல மறந்துட்டு சைக்காலஜிக்கும் நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ ஆசிரியர்கள் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுமே படிக்கிறோம்னா குறைந்தது 3-4 மாதங்களானது நம்மளுக்கு வேணும். இதே முழுமூச்சாக இருக்கிற பட்சத்தில் அப்படி இருக்கிறதுனால நம்ம தேர்வு வருவதற்கு முன்பே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை சிறந்த முறையில் அமைச்சுக்கிற பட்சத்தில் வேற எந்த ஒரு இடர்பாடுமே நம்மளுக்கு இருக்காது. அனவுன்ஸ்மெண்ட் வரும்பொழுது மேக்சிமம் ரிவிஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக தட்டி தூக்கிடலாம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதே மாதிரி மே மாதத்தினுடைய விடுமுறை நாட்களையுமே நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2 சரிங்களா, டிஆர்பியில் நியமன தேர்வு நடத்தக்கூடிய பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், ஸோ இதற்கும் நமது சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சிகள், தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க நியமன தேர்வுக்கும் நம்ம நினைச்சிரோம் பயன்படுத்துகிறோம். நியமன தேர்வு என்பது தாழ் 1-2 தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்காக நடத்தக்கூடியது. ஆகவே நம்ம நினைச்ச முடியாது வெற்றி அடையாதவர்களுக்கான இந்த ஆண்டு தேர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு தான். ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை விட்டுட்டு வேற தேர்வு என்பது இந்த ஆண்டு நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் என்பதில் நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டு எண்டில் இருக்கலாம். ஆனால் தேர்வுங்கிறது 2024 பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற தேர்வுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்போ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த ஆண்டு நம்ம எழுதக்கூடிய ஒரே ஒரு தேர்வு தான் டிஆர்பியின் சார்பாக இருக்கக்கூடியது. ஆகவே இதற்கு ஒவ்வொரு பகுதியாக நம்ம நினைச்சிரோம் தொகுத்து எதை படிக்கணுங்கிறதையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் கொஷின் பேங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் இறுதி வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. வேற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. இதனுடைய காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்மளுக்கு உறுதிப்படுத்தல. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்ப எண்ணிக்கை அதிகரிக்குங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஆகவே நம்மளுக்கு ஒரு போஸ்ட் இருந்தாலும் சரி, அது நமக்கான போஸ்ட் என்று சொல்லி தான் இன்றைய காலகட்டங்களில் நம்ம போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது. ஏன்னா எல்லோருக்குமே நல்லா தெரியும், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் லேப் அசிஸ்டன்ட்டுங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு முறை தான் அந்த இது நடத்துனாங்க, அடுத்து நடத்துவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த எக்ஸாமையே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க.
சோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு 2019 நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப இரண்டாவது நடத்துவோங்கிறாங்க. இன்னி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடம் என்பது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதை பார்க்கும் பொழுது அடுத்து இந்த தேர்வு எப்ப நடைபெறுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மிக குறைவான பணியிடங்கள் உள்ள தேர்வு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தேர்வை நம்ம என்ன செய்யறோம், எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி நம்ம தயார் செய்யறோமோ இந்த ஆண்டே பணிக்குள்ள போனா தான், இல்ல இந்த தேர்வுமே அடுத்து நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுன்னா பிஜிடிஆர்பியை தான் அப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். நாளுக்கு நாள் போட்டித் தேர்வுகளினுடைய எண்ணிக்கை, காலி பணியிடங்களும் குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சிறந்த முறையில பயன்படுத்தி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நமக்கான ஆண்டாக இது அமையும், நமக்கான அரசு பணியாக இது அமையுங்கிறதுனால அதற்கான பிளானோட நீங்க செயல்படுங்க. எக்ஸாம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய எல்லோரும் எழுதக்கூடிய தேர்வுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்வு தான். மேக்சிமம் இதற்கான சிலபஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸோட இது ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல குரூப் ஃபோர் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பெண்ல ஏற்கனவே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம்னா இதையும் அதோட கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. பேப்பர் ஒன்னுக்கு பயிற்சி மேற்கொண்ட அப்பாயின்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் மேக்சிமம் இந்த சிலபஸ் மேட்ச் ஆகக்கூடிய அளவிற்கு தான் இருக்கும். ஆகவே இதனுடைய கண்டென்ட்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ண பகுதியாக தான் இருக்கும். ஆகவே தான் ஸ்கூல் புக்கில் எதை எதை ஃபர்ஸ்ட் படிக்கணுங்கிறத நான் நினைச்சிறேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடமும் சரி, சமீபத்தில் மானிய கோரிக்கையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 33 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் பார்க்கும் பொழுது இன்னியும் உங்களுக்கு அதாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க, நோட்டிபிகேஷன் அப்ப இன்னியும் அதை அதிகரிக்குங்கிறதா தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஆகவே காலி பணியிடங்களை நம்ம என்றுமே கணக்கில் எடுத்துக்கிற கூடாது. நம்மளுக்கான இலக்கு என்பது 33 இருக்குதா, ஓகே இதுல ஒரு சீட்டு நமக்கானது, அதற்கான நம்ம ஓப்பன் கேட்டகரியிலேயே நம்மளை தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சேலஞ்சிங்கா நம்ம என்ன செய்யணும் ஃபைட் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மளை நம்ம தயார்படுத்தணும். இறுதி வாய்ப்பு தான் இது. அடுத்து இந்த ஆண்டு வேற தேர்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி பியூஓ எக்ஸாமும் அடுத்து எப்போ நடக்குங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை முதன்மைப்படுத்தி வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். இதை புரிந்தவர்களுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும், மற்றவர்களுக்கு இது ஒரு செய்தியாகத்தான் இருக்கும், வாழ்க்கைக்கான நிகழ்வாக இருக்காது. ஆகவே உங்களுக்கான வாழ்க்கைக்கான நிகழ்வாக இதை மாற்றிக்கொள்ளும். ஸோ வட்டார கல்வி அலுவலர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆனது என்ன செய்கிறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி யூஜியோட அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை அப்படியே இதில் என்ன செஞ்சுருக்காங்க கவர் பண்ணி ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது சிலபஸ் ஆனது டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் அந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர், மூன்றாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது கிராமர் டாபிக், சரியா? இதில் ஸ்கூல் புக்கில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமரை தான் நம்ம ஸ்கூல் புக்கில் நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஜி யூஜி அந்த கண்டென்ட்டை நம்ம அந்த இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கிறலாமே தவிர மேக்சிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்க வேண்டியது கிராமரை தான். இங்கிலீஷுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த இங்கிலீஷுக்கு நம்மளுக்கு பிஓ டிஆர்பி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் ஆனது 16 க்வெஸ்சன் ஆனது நம்மளுக்கு நினைச்சுறாங்க கேட்குறாங்க. இதில் கிராமருக்குங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக பிரித்து பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட வினாக்கள் ஆனது எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 18 டாபிக் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த கிராமருக்கு உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் 6th டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே நீங்கள் பாருங்கள். ஒரே கண்டென்ட் தான், இதில் வேறு எதுவும் மாறப்போகிறதில்ல. சென்டென்ஸ் பேட்டர்ன் 6th என்ன இருக்குதோ அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு 12th இருக்க போகிற, எக்ஸசைஸும் கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ 6th இருந்து நீங்கள் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் எது எதை பார்க்கணுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த இங்கிலீஷ் பகுதிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கிராமருக்குன்னு நம்ம தனியாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், கிராமரும் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷையும் சேர்த்து.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 10 யூனிட் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியோட சிலபஸை கவர் பண்ணி ஒரு புத்தகமானது நம்மளுக்கு உருவாக்கியிருக்கோம். அது போக இந்த கிராமரை நீங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அதனுடைய தியரி அதனுடைய ஒர்க் அவுட் மெத்தடு ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து 80 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு கொஷின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதோட அனுப்புகிறோம் செகண்ட் எடிஷனில், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷின் பேங்க் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கிராமருக்கான கொஷின் பேங்க். ஒவ்வொரு டாபிக்லையுமே நம்ம என்ன செஞ்சுருப்போம் இந்த கிராமருடைய கொஷின் அண்ட் ஆன்சரை நம்ம என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் கிராமரை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஷின் பேங்கை நீங்கள் பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் உருவாக்கி கொடுத்துருக்குறேன். ஆகவே கிராமரில் முழு மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த பிஜிடிஆர்பி சாரி பிஇஓ எக்ஸாம்ங்கிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நியமன தேர்வாக இருக்கட்டும். ஸோ நியமன தேர்வுக்கு இங்கிலீஷில் கிராமர் வெரி வெரி மஸ்ட், அந்த கிராமரையுமே ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கோம். நம்ம நியமன தேர்வுக்கு இருந்தாலும் இந்த வாய்ப்பை நீங்கள் டிஆர்பி பிஓவோட சேர்த்து இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான் நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆகவே ஒவ்வொரு பகுதிக்குமே நம்ம 1 பை 1 நான் என்ன செய்கிறேன் கொஷின் ஆனது உங்களுக்கு இந்த நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த ஆர்டிகிள்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிராமர் வைஸாக நான் என்ன செஞ்சுருப்பேன் இந்த பேட்டர்னை உருவாக்கியிருப்பேன். கொஷின் பேங்க்கு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அதோட கிராமருக்கு தனியாக ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த கிராமரோட டாபிக் என்ன என்னென்ன டாபிக் அந்த 18 டாபிக் சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சரிங்களா? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் சொல்லி 8 பகுதியானது இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடியது. ஸோ இதை முழுமையாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது 8th இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபுல் புக்கில் 1st யூனிட்லேயே உங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2வது டாபிக் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ், இது 12th லேயுமே இருக்குது. கைண்ட் ஆஃப் சென்டென்ஸுங்கிறது உங்களுக்கு 12th இருக்குது. டேடு சென்டென்ஸ் பேட்டர்ன், இது ஒவ்வொரு 9th கொடுக்கல. ஸோ மற்றபடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே மேக்ஸிமம் மிங்கிளாக இருக்கக்கூடியது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். அப்போ 1st டாபிக் பார்ட் ஆஃப் ஸ்பீச், 2nd கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ், 3rd சென்டென்ஸ் பேட்டர்ன், 4th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ், அதே மாதிரி 5th பார்த்தீங்கன்னா 12th இருக்கக்கூடியது, சரிங்களா? இதை ஃபுல்லாமே நீங்கள் 10th 12th இந்த டாப்பிக்கை ஃபுல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்டெப்த்தா ஹை லெவலில் எல்லா எக்ஸசைஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து மாடல் ஆக்சிலரிஸ், கொஷின் ஃபார்மேஷன், கொஷின் டேக், கண்டிஷ்னல் கிளாஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிஷன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், சரிங்களா? சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ், எரர், பஞ்சுவேஷன். ஸோ இது ஃபுல்லாமே கிராமரில் இருக்கக்கூடிய டாபிக். இந்த டாப்பிக்கை ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஆங்கிலத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியலை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் 10th அண்ட் 12th இங்கிலீஷ் கிராமரை அந்த புக்கில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷுக்கு சிறந்த பகுதியாக இது இருக்கும். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.